ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் மீடியாவில் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா தளபதி 68 பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் அட்லீ ஏற்க போகிறதா பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்கு. அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் தளபதி 68 பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் அட்லீ தான் எடுக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய்க்கும் அட்லிக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் கம்ப்ளீட் ஆக போதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நம்ம தளபதி விஜய் அட்லி எல்லாம் சேர்ந்து தளபதி 68 ஒர்க் பண்ண போகிறதா ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் இதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கிடைக்கவே இல்லை. நம்ம டேரக்டர் அட்லி பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட ஜவான் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருக்காரு. ஒரு ஜவான் படம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தளபதி 68 ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சி பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா தெரி மெர்ச்சல் பிகில் தெரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150 crores கொடுத்துச்சு தளபதிக்கு. அதுக்கப்புறம் மெர்ச்சல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 250 crores கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிகில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 300 crores பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. ஜவான் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அட்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இந்த 2023 முடியும் போது கண்டிப்பாக தளபதி விஜய்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம். இந்த படத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டா மறக்காம சமன் பாஸ் ஷேர் பண்ணுங்க.